பாகிஸ்தான் சூப்பர் லீக் 2024 ஃபர்ஸ்ட் மேட்ச் லாகூர் காலண்டர்ஸ் இஸ்லாமாபாத் யுனைடெட் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். லாகூர் காலண்டர்ஸ் கடந்த ரெண்டு முறையாக சாம்பியனாக இருக்காங்க, ஹார்டிக் சாம்பியன் ஆவாங்களா? இஸ்லாமாபாத் யுனைடெட் இதுக்கு முன்னாடி ஒரு முறை சாம்பியனாக இருக்காங்க, இந்த சீசனில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கணும். February 17, 8 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 8:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. MSDCRICKET 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் டீம் ஃபேண்டசி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். MyMaster 11 1 crore இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு இந்த சீரியஸுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கார், பைக், மொபைல் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஹை ரன்ஸருக்கு இருக்குது. MyMaster 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டாப் கமெண்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கோடை பயன்படுத்த மறக்காதீங்க. இஸ்லாமாபாத் யுனைடெட் பாசிபிளாக இந்த 11 வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாலும் சில மாற்றங்கள் இருக்கலாம். ஏன்னா முதல் மேட்ச்சு, அரைவல் பேஸில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், விசா ப்ராப்ளம் இந்த மாதிரி கூட யோசிக்கலாம். அலெக்ஸெல்ஸ் ஜோர்டான் காக்ஸ் இது வரைக்கும் எக்ஸ் பக்கம் எட்டி பார்க்கல. ஏன்னா இஸ்லாமாபாத் யுனைடெட்டில் காலின் முன்றோ பற்றி போடுறாங்க, டைமண்ட் மெல்ஸை பற்றி போடுறாங்க, ஹேல்ஸ் அண்ட் ஜோர்டான் காக்ஸை பற்றி தெளிவாக போடலை அப்படின்றதுனால இன்னும் அவங்க அரைவல் இல்லையோ அப்படின்னு யோசிக்க வைக்குது. அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி உள்ளே வந்துடுவாங்க. ஹேல்ஸு பிபிஎல்ல விளையாண்டார், அங்கேருந்து இங்கே வந்துட்டார் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அதே நேரத்தில் ஜோர்டான் காக்ஸும் ரிலீஸ் ஆகிட்டார், இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மோஸ்ட்லி ஆன் டைமில் அவைலபிளாக இருப்பாங்க, விளையாடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா சில மாற்றங்கள் யோசிச்சாகணும். அண்ட் ஹெய்தர் அலி டாப் ஆர்டரில் யோசிக்கலாம். அதே நேரத்தில் மாத்தி ஃபோர்டு மாதிரி ஆட்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம், பார்க்கணும். காலின் முன்றோ அலெக்ஸெல்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க, இதில் மாற்றம் இருந்தாலும் இருக்கலாம். ஜோர்டான் காக்ஸ் ஹெல்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு முன்றோ ஒன் டவுன் அப்படின்னு கூட யோசிக்கலாம். சாதாப் கான் இந்த டீமை லீட் பண்ணுறாரு. அசாம் கான், ஆகாஷ் சல்மான், இமாடு வசிம், ஃபஹீம் அஸ்ரஃப், ருமான் ரயீஸ், தைமால் மில்ஸ் அண்ட் நசீம் ஷா. அண்டு நசீம் ஷாவோட பிரதர்ஸ் இந்த சீசனில் ஒரே டீமுக்கு செலக்ட் ஆகிருக்காங்க, ஹுனைன் ஷா அண்டு ஒபைட் ஷா. ஒபைட் ஷாவோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல்னு சொல்லணும். இதில் குறிப்பான ஒரு விஷயம் என்னென்னா, மூணு பேருமே ரைட் ஆம் மீடியம் போடக்கூடிய போலர் அண்ட் ரைட் ஆம் பேட்டிங் பண்ணக்கூடிய எபிலிட்டி உள்ளவங்க. அண்ட் சமீன் ஹுசைன் லெஃப்ட் ஆம் ஆர்த்தராக்ஸ், அவருக்கு எதுவும் வாய்ப்பு கொடுக்கணும்னு யோசிக்கிறாங்களா? டாம் கரன் அவைலபிளாக இல்லை, இன்ஜுரி கன்சர்ன் அவருக்கு இருக்குது. சஹாப் கானுக்கான வாய்ப்பு, லெஃப்ட் ஆம் மீடியம் டீசன்ட் போலர். ஹுசம் அக்கரம் நல்ல போலர், அதில் டவுட்டே இல்லை, நல்ல ஆல்ரவுண்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒபேன் மெக்கேக்கான வாய்ப்பு எதுவும் யோசிப்பாங்களா? ஒருவேளை ஜோர்டான் காக்ஸோ அலெக்ஸேல்ஸோ இல்லைன்னா டாப் ஆர்டரில் ஹெய்தரலியை இன்க்ளூட் பண்ணுவாங்க. அப்போ ஒபேன் மெக்கேவோட போலிங் உள்ளே போக வைக்கிறதுக்கான ஒரு ஓவர்சீஸ் பிளேயரை இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் யோசிப்பாங்க, அது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு டாப் 3 ஓவர்சீஸ் அண்டு டைமால் மில்ஸ் ஓவர்சீஸ் அப்படின்னு யோசிக்கிறோம். லாகூர் கேலண்டர் இந்த டீமில் டாப் ஆர்டரில் மிஸ்ஸா பைக்கு வித்து ஃபக்கசமான ஓப்பன் பண்ண வைப்பாங்களா, இல்லை அப்துல்லா சஃபீக் வித்து ஃபக்கசமான ஓப்பன் பண்ண வைப்பாங்களா? இப்படி ஒரு கேள்வி வருது. அப்துல்லா சஃபீக்கு ஷார்ட் ஃபார்மேட்டில் பெஸ்ட்டுன்னு யோசிக்கணுமா? அதுதான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஆனால் மிஸ்ஸா பைக்கு குயிக் ஆடுவார், பவர்ஃபுல் யூட்டிலைசர், போன சீசனில் அவர் தான் ஓப்பன் பண்ணார் வித்து ஃபக்கசமான அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் இவங்க ரெண்டு பேர்த்த வச்சு ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரசி வாண்டர்சன், லாரன்ஸு ரெண்டு ஓவர்சீஸ் பிளேயர் டாப்பில், அண்டு லோக்கன் டக்கர் உள்ளே வராரு, நிறைய ஆப்பில் இன்க்ளூட் பண்ணாமல் இருக்காங்க. சாய் வகுப்புக்கு பதிலாக அவர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ளே வர்றாரு. அண்டு டேவிட் விசே இன்னொரு ஓவர்சீஸு. இந்த நாலு பேரும் ஓவர்சீஸ் பிளேயராக இங்கே யோசிக்கிறோம். இங்கே சகிப்ஸ்லா ஃபர்கான் இவரை பொறுத்த வரைக்கும் சூப்பரான விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், ஃபினிஷிங் ரோலில் பாகிஸ்தான் கிரிக்கெட்டுக்கு விளையாடுறாரு. அண்ட் அந்த வகையில் பெஸ்ட்டாக பார்க்கலாம். பாகிஸ்தான் நேஷனல் டீமுக்கே விளையாடுறாருங்கும்போது அவரோட குவாலிட்டி என்ன அப்படின்னு தெரியும், பவர் ஹிட்டு. அண்ட் சகிப்ஸ் ஆஃப்ரிடி ஃபரிடவுன், ஃபரிடவுன் அன்ஆர்த்தடாக்ஸ் பின்னாரு, இவர் பிபிஎல்லாம் விளாண்டுருக்கு, ஆஸ்திரேலிய கிரிக்கெட் பிபிஎல்ல இருக்கா இருந்திருக்காரு, அதை பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி மெல்பர்ன் ஸ்டார்ஸுக்காக செலக்ட் ஆனார், ஒரு குவாலிட்டி பவுலர் அப்படின்றதுனால தான் அங்கே செலக்ட் ஆயிருக்கு, அதை புரிஞ்சுக்கணும். அது அதனால் அவர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை ஸ்பின்னர் பேஸில் அசன் பேட்டிக்கான வாய்ப்பு எதுவும் யோசிக்கிறாங்களா, பார்க்கணும். அதே நேரத்தில் கம்ரான் குலாம் இருந்தால் பவுலிங் பேஸ்லேயும் பேட்டிங் பேஸ்லேயும் கன்சிடரபுளாக யோசிக்கலாம். இங்கே டீமில் பார்க்கும்போது நம்பர் 8 வரைக்கும் பேட்டிங், இன்னும் ஃபரிடான் கூட ஓரளவுக்கு டீசன்ட் பேட்டிங் கொடுக்க முடியும். அதனால் மோஸ்ட் ப்ராப்ளி ஃபரிடோனோட தான் போவாங்க. கம்ரான் குலாமுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குது, பார்த்துக்கலாம். ஹாரிஸ் ஸ்டாஃப், சல்மான் கான் சூப்பர் போலர், இன்டர்நேஷ்னல் போலர்ஸ். இங்கே முகமது இம்ரான் நல்ல போலர், டவுட்டே கிடையாது. சகடாட் கான் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட்டு, அவரோட வாய்ப்பு இருக்குமா அப்படின்றதே கேள்வியாக இருக்குது. ராஜபக்ஷாவை யோசிப்பாங்களா? ஏற்கனவே 4 ஓவர்சீஸ் சொல்லியாச்சு. ராஜபக்ஷான்னு யோசிக்கும் போது அவர் இங்கே வருவாரா இல்லை எம்ஐயோடே இருப்பாரா லாஸ்ட் மேட்ச்சில் அப்படிங்கிற அந்த கேள்வி வருது. இது வரைக்கும் அவரோட அரைவல் பற்றி இன்ஃபர்மேஷன் வரல, இதை பார்த்துக்கலாம்.
டையப்பா பாஸ் லெஃப்ட் ஆன் மீடியம் லெஃப்ட் ஆன் பேட்டிங் ஒரு டீசென்ட் ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம் பார்க்கலாம். சிக்கந்தர் ராசா இவரும் மோஸ்ட்லி எம்ஐயோட இருப்பார், ஃபைனல் முடிச்சுட்டு வந்து ஜாயின் பண்ணிப்பார். அப்போ வந்து கண்டிப்பாக வந்துட்டு மிடில் டேன் லாரன்ஸோ ரசிவாண்டர்ஸனோ இடம் கொடுப்பாங்க. ரஷீத்கானோட இன்ஜுரி தொடருது, நேஷனல் கிரிக்கெட்டுக்கே அவளோட விளையாட முடியல. கண்டிப்பாக வந்துட்டு இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி தான், லேட்டராக அறைவாக வரா அப்படின்னு பார்க்கணும். லாகூர் கடாஃபி ஸ்டேடியத்தில் தான் இந்த மேட்ச்சு கிராண்டாக ஸ்டார்ட் ஆக போகுது. 41 மேட்சில் 27 பேட் ஃபஸ்ட்டு, 14 சேசிங். 27 பேட் ஃபஸ்ட்டு அப்படிங்கும் போதே ஹை ஸ்கோரிங் வந்து பேட் ஃபஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு இந்த ஆவரேஜ் சொல்லுது. அதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஹை ஸ்கோர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃபில் குயிக்காக அடிக்க போய் விக்கெட்ஸை விடுறாங்க. இது நிறைய டைம் நடந்திருக்க ஒரு விஷயம். முல்தான் சுல்தான் 245 அப்படின்ற ஹை ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க. லாகூர் கேலண்டர்ஸ் 76-10 அப்படின்னு லோ ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு டீம் கடையில் கடைசி 5 மேட்ச்சு கேலண்டர்ஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க, பயங்கரமாக விளையாடுறாங்க. குறிப்பாக இந்த டீமோட சக்ஸஸாக என்னை பொறுத்த வரைக்கும் பார்க்குற ஒரு விஷயம், அவங்களோட ஃபாஸ்ட் போலிங் யூனிட் பயங்கரமாக இருக்குது. அஃப்ரிடி, ராஃப், ஜமான் கூட வந்துட்டு டேவிட் பீஸே போன சீசனில் ஒரு பக்கம் ரசீத்கானும் இருந்தார். ஸோ இந்த மாதிரி 5 பவுலர்ஸ் இருக்கும்போது கண்ட்ரோல் மட்டும் இல்லை, ஓவராலாக விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸாக வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த டீம் ஜெயிக்கிறதுல ஆச்சரியப்படுத்தல. கடந்த 2 சீசனாக அவங்க சாம்பியன் ஆனதுக்கு முக்கியமான காரணமாக அவங்களோட போலிங் யூனிட் அப்படின்னு சொல்லலாம். பேட்டிங்கில் முன்ன பின்ன தான் இருக்கிறாங்க, அதில் மாற்றங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. சக்ஸஸ் பெருசாலாம் கிடைக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அதில் அஃப்ரெடி மாதிரி பேட்டர்ஸ் அவங்க அவர் வந்து ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் நிறைய நேரங்களில் கொடுத்துருக்கார் அந்த டீமுக்காக, அதுவுமே பெரிய பாசிட்டிவாக பார்க்கலாம். டேவிட் விசேவோட பவர் ஹிட்டிங் அப்படின்றது இருக்குது. இந்த டெய்லில் இவங்க ரெண்டு பேரும் பாசிட்டிவாக ஆடுறது இந்த டீமுக்கு இன்னுமே சக்ஸஸை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இஸ்லாமாபாத் யுனைடட் அப்படின்னு பார்க்கும்போது போன சீசனில் சதாப் கானோட அவுட்புட் டோட்டலாகவே வரலை. ஸோ அதை பார்க்கணும். இந்த சீசனில் இமாட வசிமாடா இருக்கார், இமாட வசிமாட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். காலின் முன்றோ, ஹேல்ஸ், ஜோர்டன் காக்ஸ் இவங்கெல்லாம் டாப்பில் சூப்பர் பிளேயர்ஸாக பார்க்கலாம். நிறைய பக்கம் விளையாண்டுட்டு இருக்க பிளேயர்ஸாக இருக்காங்க. குறிப்பாக ஜோர்டன் காக்ஸோட ஃபார்ம் ரீசெண்டாக சூப்பராக இருந்துட்டுருக்கு. ஹேல்ஸ் கூட முன்ன பின்ன தான் இருக்கார். முன்றோ இந்த இனிஷியல் மேட்சஸில் இந்த ஜோஸ் கிடைக்கும் போது நல்லா விளையாடுவார். அசாம்கோட பவர் ஹிட்டிங் இருக்குது. ஆகாஷ் சல்மான் ரீசெண்டாக நிறைய பக்கம் விளையாடுறாரு, குறிப்பாக நேஷனல் டீமோட தொடர்ந்து இருக்கிறார் அப்படிங்கிற அந்த பேஸில் கண்டிப்பாக கன்சிடரபிள். ஃபஹீம் அஸ்ரஃபோட பவுலிங் ஃபார்மில் இருந்துகிட்ருக்காரு. பாகிஸ்தான் கிரிக்கெட்டுக்கு இப்போ ஃபாஸ்ட் போலர்ஸ் நல்லா கிடச்சிட்டதுனால இவர் பக்கம் போகிறதில்லை, பட் இந்த மாதிரி கேம்ஸில் ஒரு பெஸ்ட்டாக இருப்பார், நல்லா ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். ரைஸோட போலிங் சூப்பராக இருக்கும். டைமால் மில்ஸ் இந்த ஃபார்மெட்டில் பெஸ்ட் போலராக இருந்திருக்கார். நசீம்ஸாவோட போலிங் எல்லாருக்கும் தெரிஞ்சது, நியூ பாலில் ஸ்விங் பண்ணக்கூடிய எபிலிட்டி, சூப்பர் போலர் அப்படின்னு சொல்லிடலாம். அண்ட் மிர்சா பைக்கு குயிக்காக ஆடுவார், பவர் பிளே யூட்டிலைசன் சொல்லலாம். ஃபக்கஸ் அம்மான் பெரிய இன்னிங்ஸ் விளையாடக்கூடிய பிளேயர், ரசீவ் ஆண்டர்ஸ்னு அந்த டைப்பில் சொல்லலாம். டேன் லாரன்ஸு இந்த இடத்துலையா அப்படிங்கிறது கேள்வியாக இருக்குது, பட் நல்ல பிளேயர் டவுட்டே இல்லை. பவுலிங்கில் ஒரு சின்னதாக கான்ட்ரிபியூட் பண்ணலாம், பவுலிங் எடுக்கிற மாதிரி இருந்தால் அவரோட டிஃப்ரெண்ட் ஆக்ஷன் வந்து விக்கெட்ஸையும் எடுத்து கொடுக்கும், அதில் டவுட்டே இல்லை. லோக்கன் டக்கர் க்ளவர் பண்ணுவார். அண்டு ஒரு பாயிண்டில் லோக்கன் டக்கராக இல்லை ராஜபக்ஷான்னு யோசிக்கலாம். ஆனால் ராஜபக்ஷா ஏற்கனவே சொன்ன அந்த விஷயம்தான், அண்ட் சிக்கந்தர் ராசாவும் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம்தான். அவங்க அங்கேருந்து இங்கே வந்துடுவாங்களா அப்படிங்கிற அந்த கேள்வி வருது. சேம் டைமில் இன்னொரு பக்கம் மேட்ச் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற அந்த இடத்துல இவருக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும். லோக்கன் டக்கர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஃபர்கான விக்கெட் கீப்பிங் வச்சுட்டு இந்த இடத்துல யோசிப்பாங்க. பட் லோக்கன் டக்கர் இந்த மேட்ச்சில் மோஸ்ட்லி இருப்பார், அதில் டவுட்டே இல்லை. கண்டிப்பாக டீசன்ட் பிளேயர், அதில் டவுட்டே இல்லை. ஃபர்கானோட குயிக் இன்னிங்ஸ் அப்படிங்கிறது வருமா பார்க்கணும். அண்டு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் லாகூர் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அண்ட் இங்கே டாப்பில் நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்னாலுமே பவுலிங் பேஸில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸ்டில் ஒரே ஒரு ப்ராப்ளம் லாகூர் கானடஸுக்கு அப்படின்னா ஸ்பின்னர் சைடு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பவுலர்ஸ் தேவை. அண்ட் ப்ராபப்ளி அதை கொஞ்சம் யோசிப்பாங்க, இதை ஃபரி டவுன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். ஒரு யங்ஸ்டர்ஸ் தான் மற்றபடி இருக்காங்க, பார்க்கலாம். அண்ட் இஸ்லாமாபாத் யுனைடடோட ஸ்ட்ராங் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அவங்களோட ஸ்பின்னர் சிமாடோசிம் சதாப் கான் இருக்காங்க அப்படின்றதுனால, கூடவே ஆகாஷ் சல்மான் இருக்கார், அதெல்லாமே இருக்குது. ஸோ அந்த பேஸில் இவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறது இவங்க வீக் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃபாஸ்ட் பவுலிங் ஓரளவுக்கு இருக்காங்க. அண்ட் ஃபைட் பேஸில் இங்கே எக்ஸ்பீரியன்ஸு நிறைய பக்கம் விளையாடுற பிளேயர்ஸ் டாப் ஆர்டரில் இருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல பார்க்கும்போது இஸ்லாமாபாத் யுனைடெட் லாகூருக்கு ஓவராக வருவாங்களோ அப்படின்னு யோசிக்க வைக்குது. அண்ட் லாகூர் கலண்டரோட ஹோம் கிரவுண்டு நிறைய அட்வான்டேஜ் அவங்க சைடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் டீம் பேஸில் யோசிக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த ஹோம் பேஸில் யோசிக்கும் போது லாகூர் கலண்டர்ஸுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. இஸ்லாமாபாத் யூனிட் நியூ பாலில் ஆப்வியஸாக நசீம்சா அண்ட் ரைஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபஹீம் அஸ்ரஃப் பவர் பிளேயில் ஃபினிஷ் பண்ணுவார். டைமால் மில்ஸ் லேட்டாக வருவார், லேட் பவுலிங் அப்படின்றது சூப்பராக கொடுப்பார்.
மிடில் அண்ட் லேட்டர் ஓவரில் சம போலிங் கொடுக்க முடியும். இனிஷியல் பேஸில் மேட்சஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக பேஸ் பவுலர்ஸ் பேஸில் நிறைய போவாங்க. இமாடுவசியும் சப்போர்ட் பண்ணுவாங்க. சதாப்கானோட ஓவர்ஸ் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அவர் கேப்டனாக இருந்தாலுமே போன சீரியஸில் என்ன நடந்தோ அது மாதிரி தான் அதிகமான ஓவர்ஸ் எடுத்துக்க மாட்டாரோன்னு தோணுது. ஏர்லி பேஸில் நிறைய நேரங்கள் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான், ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணணும். லேட்டர் பேஸில் தான் ஸ்பின்னர்ஸ் ரோலுக்குள்ளே வருவாங்க. ஸோ அந்த பேஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு அதிக ப்ரையாரிட்டி இருக்கும். ஆகாஷ் சல்மானுக்கு பெரிய அளவில் வாய்ப்பு இருக்குது, ஒரு பேட்டராக மட்டும் யோசிப்பாங்கன்னு தோணுது. தேவைப்பட்டால் ஆஃப் பிரேக் போலிங் தேவைப்பட்டால் லேட்டர் பேஸில், இங்கே நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்லை, டாப்பில் ஃபக்கசமன் மட்டும்தான். அவர் தொடர்ற மாதிரி இருந்தால் அப்போ வேணால் ஆகாஷ் சல்மானுக்கு ஒரு ஓவர் எதுவும் கிடைக்கலாம், நிறையலாம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. லாகூர் கலண்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது நியூ பாலர் பாசிபிளாக அஃப்ரெடி அண்டு ராஃப் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம். ஜமான்கானோட பவுலிங் பவர் பிளேயில் இருக்கும். டேவிட் பீஸே ஃபரிடோனோட ஓவர்ஸ் மிடில் இருக்கும். டேவிட் பீஸே பவர் பிளேயில் ஒரு ஓவர் வீசினா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. டேன் லாரன்ஸோட பவுலிங் கண்டிப்பாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஃபரிடோனை நம்பி போக முடியாது, ஒன்று ரெண்டு ஓவர் டேன் லாரன்ஸை வச்சு தள்ளலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. அதர்வைஸ் டேவிட் பீஸே பிரச்சனை இல்லை. அஃப்ரெடியோட பவுலிங் சொல்லவே தேவையில்லை, ரன்ஸுக்கு போனாலும் அவர் முழுமையாக போட்டுருவார், அது வேறு இருக்குது. ஹாரிஸ் ராஃப் சூப்பர் போல டவுட்டே இல்லை. அண்ட் ஜமான்கானோட ஸ்லிங்கி ஆக்ஷன் நல்லாயிருக்கும், பவுல் பண்ணுவார். அண்ட் பேட்டிங் ஆர்டர் பேஸில் இஸ்லாமாபாத் யூனிட்டன் மோஸ்ட்லி இப்படி போவாங்க அப்படின்னா கூட இந்த டாப் த்ரீயில் மாற்றம் இருக்கலாம். அண்ட் இங்கே பைக் இருப்பாரா இல்லை அப்துல்லா சஃபீக் இருப்பாரா அப்படிங்கிற அந்த கேள்வி வருது, இது பார்த்துக்குங்க. அந்த டைமில் அஸ்ரஃபு டைமண்ட் மெல்ஸு நசீம்ஸா முழுமையான ஒரு வீச வாய்ப்பு. அஃப்ரெடி ஹாரிஸ் ராஃப் ஜமான்கான் இங்கே முழுமையான ஒரு வீச வாய்ப்பு. மெல்ஸ் அண்ட் நசீம்ஸா மோஸ்ட்லி எண்ட் ஓவரில் எதிர்பார்க்கலாம். நசீம்ஸா அஃப்ரெடி அண்ட் ஜமான்கான் கண்டிப்பாக நல்ல போலர் எண்ட் ஓவரில். அஃப்ரெடி முன்னாடி வீசிட்டு ஜமான்கான் கொடுக்கலாம். மோஸ்ட்லி கேப்டன் அப்படின்றனால அவர் தான் எடுத்துக்கிறாரு. அஸ்ரஃப் டைமண்ட் மெல்ஸை குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. வாண்டர்டர்சன் லாரன்ஸை குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. இவங்களெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. சதாப்கான், ஃபக்கஸ் அம்மான், அஃப்ரெடி மூணு பேர்த்தையும் கேப்டனைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு நிறைய பேர் பிக் பண்ணி வச்சுருக்காங்க. அஃப்ரெடி ஆப்வியஸாக நியூ பாலில் ஃபஸ்ட் மேட்ச்சில் எப்பயுமே பெஸ்ட்டாக பண்ணுவார். ஸோ அந்த வகையில் ஒரு முயற்சி எடுக்கலாம். அண்ட் நல்ல பேட்டிங் அப்படின்றதுனால உங்கள் பேட்டிங் பேஸில் கன்சிடர் பண்ணலாம். இந்த க்ரௌண்டு நிறைய ஸ்கோர்ஸை கொடுத்துருக்கு, பெரிய பெரிய ஸ்கோர்ஸ் அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்கும். அந்த வகையில் ஒரு கன்சிடரபிள் தான். அண்டு சதாப்கான் பவுலிங் ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்ற பேஸில் ஃபஸ்ட் ரெண்டு மூணு மேட்சஸுக்கு யோசிக்க வேண்டான்னு தான் தோணுது. அதே நேரத்தில் மிடலில் இங்கே யோசிக்கும்போது சவுத் ஆஃப்ரிக்கன், இங்கிலீஷ் மேன்ஸு, ஐரிஷ் மேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால அங்கே சதாப்கனேதும் ரோல் பண்ணி விகிட்ஸ் எடுத்துகிட்டா பாசிட்டிவாக நமக்கு போகலாம். அண்டு ரிஸ்க்குன்னு சொல்ல மாட்டேன், சதாப்கானை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக விக்கெட் எடுக்காமல் இருக்கிறனால அது ஒரு ரிஸ்க்காக போகலாம் அப்படின்னு சொல்கிறேன். அலெக்ஸ் ஹேல்ஸு, ரசிவாண்டர்டர்சன், லாரன்ஸ் இவங்கள ஒரு கன்சிடரேஷனாக பண்ணுங்க. பட் ஒரு பாயிண்டில் ஹேல்ஸ் ஓகேன்னு சொல்லுவேன், ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸை ஈஸியாக அட்டாக் பண்ணிடுவார். ஸ்பின்னர்ஸ் அந்தளவுக்கு குவாலிட்டியாக லாகூர் கலண்டர்ஸ்ட இல்லை. பட் அதே நேரத்தில் இன்னொரு பாயிண்டில் அஃப்ரெடி நியூ பால் ரைட் ஹேண்டர்ஸுக்கு எகேன்ஸ்டாக பெஸ்ட்டாக பண்ணிடுவார். அது மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ரசிவாண்டர்டர்சன் ஸ்பின்னர்ஸை ஹேண்டில் பண்ணி விளையாடுவார். நிறைய ஸ்பின்னர்ஸ் இஸ்லாமாபாத் யூனிட்டும் போது இவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு டீம் சொல்லுவாங்க, அதனால் அவர் கொஞ்சம் பெட்டர் சாய்ஸாக யோசிக்கலாம். லாரன்ஸு கொஞ்சம் டஃப் தான், ஏன்னா இங்கிலீஷ் மேன் அப்படிங்கிறது ஸ்பின்னர்ஸை நல்லா ஹேண்டில் பண்ணுவார்ன்ட்டு டெஸ்ட் கிரிக்கெட்லாம் நிறைய பக்கம் சப்கான்டின் கண்டிஷனில் விளையாடும் போது இவரோட அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். அப்போ ஒரு ஸ்பின்னர்ஸை ஹேண்டில் பண்ணுவார் அப்படிங்கிற அந்த மீனிங்கில் தான் புரிஞ்சுக்க முடியுது. இருந்தால் கூட குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் டவுட்டே கிடையாது. சதாப்கான் அண்ட் இமாடோசிம் அப்படின்னு யோசிக்கும் போது டெஃபினட்டாக லெகி லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸுக்கு அடிப்படை வாய்ப்பு இருக்குது. அது கொஞ்சம் ரிஸ்க் தான். இருந்தால் கூட பேட்டிங் பேஸில் கிரவுண்ட்ஸ் இருக்கிறதுனால அண்ட் சதாப்கானோட ஃபார்ம் பேஸ் டவுனாக இருக்கிறதுனால லாரன்ஸை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கும் போது. அண்ட் ஜிஎல்ல ரசிவாண்டர்டர்சன் அண்ட் லாரன்ஸை கேப்டனைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். டீம் பாருங்கள், சதாப் அண்ட் அஃப்ரெடியை கேப்டனைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணிருங்க. நிறைய பேர் போயிருங்களா, ஒரு சேஃப் சாய்ஸாக போயிருங்க. ஆன் டைமில் டீமு அண்ட் பேட் ஃபஸ்ட்டு பவுல் ஃபஸ்ட்டு பிச் இது எல்லா விஷயத்தையும் யோசித்து டீம் செட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அது மாதிரி செட் பண்ணிக்கலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.